Hi friends, welcome to Anu and Preku's YouTube class. Let's go into the video. Hi friends, we are going to talk about how to do pattern paper. We are going to subscribe to our channel and comment. Hi Shalini, hi. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து நான் ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன், அப்புறம் டூ ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன் நான். இப்போ நான் வந்து லைன் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அப்படி வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்கெட்ச் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ கலர், ரெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வேறு ஸ்கெட்ச் இல்லை, அதனால் நான் வந்து க்ரீனும் ப்ளூவும் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி வச்சேன். நீங்கள் என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம், மல்டி கலர், மூணு கலர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரமாக நான் வீடியோ இதை காமிச்சிக்கிட்டு இருக்கேன், சாரி. நான் தான் கேமரா பார்க்குறேன், அதனால் வந்து நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, சாரி. இப்போ இது அந்த சைட்லேருந்து இப்படி லைன் போடுங்க. என் கை மறைக்குது, ரொம்ப மறைக்குது, ஐம் ஸோ சாரி. என் கை ரொம்ப மறைக்குது, நான் இப்போ தான் கேமராவே பார்க்குறேன், எனக்கு தெரியல, ஐம் சாரி. இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி வந்தால் ஏதாச்சும் வரைய முடியும். நீங்கள் ஸ்டார், ஹார்ட் என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஹார்ட் தான் வரைஞ்சேன். நீங்கள் ஸ்டார், மூன் அந்த மாதிரி ஏதாச்சும் வரைஞ்சிக்கலாம், ஏதாச்சும் ஷேப்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இது மாதிரி ஹார்ட் மாதிரி வரைஞ்சி அழகாக இருக்கணும்னு, டைமண்ட் மாதிரி தெரிகிற மாதிரி அழகாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சதுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டே கேபிள் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் நாலு மெத்தட், உங்களுக்கு ஃபோர் மெத்தட்ஸ் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து த்ரீ மெத்தட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் மெத்தட்ஸ்லாம் வேணால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெத்தட்ஸ்லாம் போடுறேன். இப்போ தான் ஹார்ட்டு வரைகிறேன் நான். ஹார்ட்டு நீங்கள் ஸ்டார் கூட வரைஞ்சிக்கலாம், நான் ஹார்ட் வரைஞ்சிட்டேன். நீங்கள் கலர் ஷீட்டில் கூட பண்ணலாம், கலர் ஷீட்டில் கூட நல்லா தான் இருக்கும். கலர் ஷீட்லனா கொஞ்சம் டார்க் கலர்ஸாக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா தெரியும், பிளாக்கு ப்ளூ அந்த மாதிரி. நான் ஏ4 ஷீட்லேயே பண்ணிட்டேன், நீங்கள் என்ன கலர் ஷீட்டில் பண்ணிக்கலாம். ரூல்டு, ஆனால் ரூல்டு பேப்பரில் மட்டும் பண்ணாதீங்க, அது அவ்வளோ நல்லா இருக்காது, சாரி. நான் அது கொஞ்சம் கட் பண்ணிடணும், கொஞ்சம் இப்போ ஹார்ட் வரைகிறது கொஞ்சம் கட் பண்ணணும். நான் வந்து அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன், உங்கள் நான் வந்து ஸ்டார் வந்துட்டேன், நான் தான் காமிக்க வந்து மறந்துட்டேன். டக்குன்னு அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க, நான் மறந்துட்டு அந்த ஸ்டார் டக்குன்னு வந்துடுச்சு, அதான் நான் மறைச்சிட்ருக்கேன் அந்த இடத்த. ஹார்ட் நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம், நீங்கள் கலர் பண்ணால் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து உள்ள கலர் ஸ்கெட்ச் வச்சு பண்ணாதீங்க, பேப்பர் வந்து டேம் கொஞ்சம் வந்து ரொம்ப ஓட்டை ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கலரை வச்சு பண்ணிக்கோங்க, ப்ளூ கலர் இல்லை என்ன கலர் வேணால் நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் வந்து ஒரு ரவுண்ட் மூடி எடுத்துக்கோங்க, ரவுண்டாக மூடி. அப்புறம் வந்து நான் அதை தப்பாக எடுத்துட்டேன், அந்த டேப் மாதிரி இருக்க தப்பாக எடுத்துட்டேன். அப்புறமா நான் வேறு வந்து அதுக்கப்புறமா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வேறுமா வேறு வந்து வேறு மூடி வச்சு நான் இது பண்ணிட்டேன், அது பத்தலை, இதுவும் பத்தலை. அதனால நான் வந்து ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் கையால் வரைஞ்சிட்டேன், அது கொஞ்சம் கோணலாக ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு கொஞ்சம் அப்படியே ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வரைஞ்சிருங்க, இதான் டைம் எடுக்கும். அது சைடெல்லாம் நல்லா அழகாக சர்க்கிள் மாதிரி போடுவாங்க, நான் மழைக்கிட்ட போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் இந்த சர்க்கிள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னும் குட்டியான சர்க்கிளை வந்து அழகாக அப்படி வச்சு வரைஞ்சிங்கன்னா அழகாக இருக்கும், டைம் சேவ் ஆகும், அதான் சொல்கிறேன். என் கை ரொம்ப தெரியுது, ஐம் சாரி. நான் இப்போ தான் பார்க்குறேன், அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய் ஷாலினி, நீங்கள் தான் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க எனக்கு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் ஷாலினி, ஹாய் ஹாய். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஷாலினி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து மெத்தட்ஸ்லாம் வேணும்னா நான் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி
மூடி குட்டி மூடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அழகாக இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷேப், நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் பேப்பர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அழகாக சர்க்கிள் போட்டுக்கோங்க, அது ஃபுல்லாக அழகாக இருக்கும். என்னோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் போ நான் மினியன் முன்னாடி ஒரு ஒரு மிஷின் சாரி. இப்போ நம்மளோட செகண்ட் மெத்த செகண்ட் பேட்டர்ன் பேப்பரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட், இப்போ வந்து தேர்ட் மெத்தேர்ட். இப்போ நீங்கள் டூ என்று என்ன ஆரேஞ்சும் பர்பிளும் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெட் கலர் நான் என்ன வரையன்னு கெஸ் பண்ணுங்கள். ரெட் கலர் க்ரையான்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன வரைகிறேன், ஃப்ளவர். நான் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளவர் வந்து நான் வந்து நீங்கள் த்ரீ ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஆனால் நான் வந்து டூவே டூ ஸ்கெட்ச் தான் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இது வேறு 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 இடத்துல நான் அழகாக வரைஞ்சிருக்கேன். ஆனால் இது நான் வந்து இதுக்கு மட்டும்தான் கலர் பண்ணியிருக்கேன், க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று இந்த லாஸ்ட் இன்னொன்று வந்து நான் க்ரையான்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், நம்ம கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ரெட் கலர் எடுக்கிறேன். நீங்கள் வந்து சேஞ்ச் இந்த க்ரையான்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெட்டு பிங்க் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா. நான் ஒரே கலர் தான், ரெட் கலர் அழகாக இருக்கும்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஆரஞ்சுக்கு மட்டும் வந்து அவ்வளோ வந்து எனக்கு அவ்வளோ கலர், இந்த ரெட் கலர் போட்டால் எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து வேறு கலர் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டுனா எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் அது எல்லாமே கலர் பண்ணுறதுக்கு பாருங்கள், பர்பிளுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், ஆரேஞ்சுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே கலர் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு திங்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபோர்த் பேட்டர்ன் பேப்பர், இது ஃபோர்த் பேட்டர்ன் பேப்பர், இதுதான் லாஸ்ட் பேட்டர்ன் பேப்பர் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து பிளாக் கலர் பென்சில் எடுத்துருக்கேன், கலர் பென்சில் தான். நீங்கள் ஒரு பேப்பரில் ஹார்ட் வரைஞ்சிக்கோங்க, ஹார்ட் வரைஞ்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சாரி என் கை மறைக்குது, நான் எல்லா வீடியோஸுமே மறைக்குது. ஏன்னா வந்து நான் வந்து இந்த சைடு கேமரா வச்சுருக்கேன்னா, ஆனால் வந்து இந்த சைடு லைட்டாக மறைக்குது. ஒரு மிஷனுங்க நான் வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரே மிஷன் ரொம்ப கை மறிக்குது, எல்லாமே தெரியுது. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு கை தெரியாத மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எல்லாத்தையுமே ஹார்ட் வரைஞ்சிட்டேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கலர் பண்ணுறதுக்கும் ட்ரா பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதை உங்களுக்கு நான் குட்டி குட்டியாக ஷார்ட் ஷார்ட்ஸாக தான் சின்ன சின்ன வீடியோவாக தான் நான் வந்து உங்களுக்கு போகிறேன் டக்கு டக்குன்னு. ஹார்ட் எல்லாத்துலேயுமே நான் வந்து இப்போ வரைஞ்சிட்டேன், வரைஞ்சிட்டு கலர் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து கேமரா பார்க்குறேன். நான் வந்து கலர் வந்து பண்ணிட்டேன், நான் கலர் பண்ணல, அதில் ஃபுல்லாக கலர் பண்ணல, ஹாஃப் தான் கலர் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். அதனால் ஃப்ளவருக்கும் ரெட்டு போட்டு ஹார்ட்டுக்கும் ரெட்டு போட்டிருக்கேன். நீங்கள் பிங்க் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கலர் பண்ணிட்டோம், இன்னும் ரெண்டே ரெண்டு ஹார்ட் மட்டும் தான் கலர் பண்ணும். இதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம், எல்லாத்துமே கலர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கான்னு என் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே பாய், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, பை பாய். இதான் நம்மளோட ஃபோர் பேட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹார்ட்டு சர்க்கிள் ஃப்ளவர். இந்த நாலு பேட்டர்ன் பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அனுசரித்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கிட்ட கேட்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க, வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஷாலினி, பாய் பாய் ஆல். இஃப் யூ லைக் தி வீடியோ டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் ஷேர் தி வீடியோ. வி வில் சூன் கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.